பூமி சித்தா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். சாவித்திரி கேங்கே வந்து பயமுறுத்திட்டாங்க நம்ம ராணி. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சாவித்திரி கேங் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ராணி. உங்களை பற்றி இருக்கிற தில்லுமெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிங்களா? இந்த ஃபங்க்ஷன் கோலாகலமாக கொண்டாடி முடியட்டும். அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 25 லட்சரூபா வந்து பணத்தை வந்து கட்டணுன்னு சொல்லி இல்லாத கம்பெனி பேரை வந்து கொடுத்த பற்றியா? நீ வேறு லெவல் மனோ. என் பையன் திருடிட்டான்னு நினைக்கிறியா? நான் சொல்லலாத்த டீட்டெயில் சொல்லுது சரிங்களா? நான் தான் அக்கு வேற ஆணி வேற பிரித்து வச்சுட்டேனே, அதுக்கப்புறம் என்னை திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்களா? உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தா உண்டங்க வீட்டுக்கு ரெண்டங்க பண்ணுவீங்களா? இந்த வீட்டில் தானே கை நினச்சி 3 வேளை வந்து குட்டிக்கிறீங்க. அந்த குட்டிக்கிற சாப்பாடுக்கு அது விசுவாசியமாக இருக்க தேவையில்ல. ஆனால் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்களா? உங்களை மாமா வந்து நம்புறனால தானே இப்படி பண்ணுறீங்க. மாமாக்கே உங்களை பற்றி இருக்கிற தில்லுமுள்ளெல்லாம் புரிய வச்சு வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேன். இது என்னோட சவால் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழா வந்து உச்சக்கட்ட கோத்து போயிட்டாங்க அந்த இடத்துல. ஏய் இல்லை, நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒன்று இந்த வீட்டை விட்டு துரத்திடுவோமே. ஓ, அந்த கனவெல்லாம் இருக்கா? சரி சரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, அவளுக்கு இருக்கிற கொழுப்பை பற்றியாம்மா, நம்ம மோசடி பண்ண எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னான். இதனால தான் குப்தா வச்சு நம்ம டீல் பண்ணால் குப்தாகவே நம்ம பயந்துட்டு ஓடி போயிட்டா. அவளாக பயந்து ஓடனா, இப்போ கூட பூமி என்ன பயமுடுத்துனா, இதெல்லாம் சொன்னால் என்ன பைத்தியக்காரங்க பாய்ங்க, என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன். பாட்டு போட்டிக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கொலுவெல்லாம் சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஒத்துமொத்த பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. சித்தார்த் நீ வரியாப்பா? தாத்தா, ஏற்கனவே அவள் பேசினாலே கேட்க முடியாது, இதில் வந்து பாட்டு போடுறத வேற கேட்கணுமா? எனக்கு தலைவலி வந்துடப்போதே, நான் மாடியிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ யார் ஃபஸ்ட்டு பாட போகிறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு பாடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக பேசுகிறாங்க. நம்ம தாமனா, உனக்கு பாட்டு பாட தெரியுமா? ஓ, சூப்பராக பாடுவேனே, எங்கள் பாட்டுக்கு ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, தொண்டை சரியில்லை, அம்மா பாட்டு பாடுவாளா இல்லை எல்லாரையும் பயந்து ஓட வைப்பாளா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கேட்டு அழகாக வந்து தமிழா வந்து பாட்டு பாடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுனே சொல்லலாம். நான் பாட்டு பாடுற திறமையில்லை, கொஞ்சம் கூட வெள்ளாம் பாட்டு பாட மாட்டான். அதனால் யார் ஜெயிச்சாங்கன்னு தாத்தா கரெக்டாக சொல்லிடணும் சரிங்களா? உங்களுக்கு என்ன விட ராணியை தானே பிடிக்கும், ஏன்னா ராணி வந்து பூமி போல இருக்கா. அப்படியெல்லாம் இல்லைம்மா, எது உண்மையோ அது மட்டும்தான் நான் சொல்லுவேன், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொல்லும்போது. அப்பா, இந்த வாட்டியாக தீர்ப்பு கரெக்டாக சொல்லுங்கள், போன வாட்டி பொம்மி இருந்தா அதனால் பொம்மி பொம்மின்னு சொன்னீங்க, இந்த வாட்டி பொம்மி போல் இருக்கிற ராணி தான் இருக்கா, பார்த்துக்கங்க தம்மனாவா ராணியான்னு முடிவு பண்ணிக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மநாபன் பேசுகிறாங்க. டேய், நான் அப்பையும் சரி இப்பையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கேன், அதனால் அதெல்லாம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறதே இல்லை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தம்னா வந்து இவ்வளோ நேரம் பாட்டு பாடினாங்களே, அதெல்லாம் திரைக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க பாடும்போது இவங்க சும்மா வந்து வாயை மட்டும்தான் அசிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தமனா, நீ இவ்வளோ சூப்பராக பாடுவேன்னு தெரியாமே போச்சு, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பாட்டு எடுத்தியே அது சகிக்கவே இல்லை, அதுதான் என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ், அதுக்கப்புறம் பாடினதெல்லாம் பின்னாடி இருக்கிற ஆள் தான் பாடினாங்க, நான் திரையை போட்டு சும்மா வந்து வாயை மட்டும் அசிச்சேன், பரவாயில்ல. ஐயோ, அப்போனா நீ பாட்டு பாடுற வேண்டிய விஷயம்லாம் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாதோ? இது சும்மானிடுறா, இதை சத்தமாக சொல்லாத, தாத்தா காதில் கேட்ட போதுங்கிற மாதிரி அதடியாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது ராணி, நீ வந்து பாட்டு பாடவாமா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து கூப்பிட்டனால ராணி வந்து மாசம் வந்து உட்காடுறாங்க. நம்மளை மாதிரிலாம் இவளுக்கு புத்தி குரிமையெல்லாம் கிடையாது, பாட்டு பாட முடியலன்னா நம்ம ஆளை வச்சு பாட்டு பாடிடலாம், சமைக்க தரலன்னா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தந்துடலாம், அது மாதிரி ஒவ்வொரு காரியமும் வந்து சூப்பராக வந்து நான் பண்ணிடுவேன். ஆனால் இவள் அது மாதிரி செய்வாளா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இவள் அப்படி என்ன தான் பாட்டு பாடுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பொம்மி வந்து பாட்டு பாடுறத ஆரம்பிக்கிறாங்க. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாங்கிற மாதிரி ஒரு சூப்பரான சாங் வந்து பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் வந்து அசந்து போய் கேட்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம். பாட்டி வந்து அப்படியே உற்சாகத்தோடு கேட்குறாங்க, உண்மையிலே பொம்மி பாடுற மாதிரியே இல்லை, அவனா பொம்மி பொம்மிங்கிறாளே, இவ சாங்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பாட்டு பாடுறது, தமனாவோட சூப்பராக தானே இருக்குங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க. தாத்தா வந்து யாருக்கு வந்து ஜெயிச்சதுன்னு சொல்லவே இல்லை, ஏன்னா ரெண்டு பேரும் சூப்பராக வந்து பாட்டு பாடுறாங்க. அந்த பொண்ணை வந்து அமுச்சு வச்சுட்டாங்க நம்ம தமனா, இருந்தால் மாட்டிப்பாங்கன்னு சொல்லி. அம்மா, நீ இன்னொரு சாங் வந்து பாட்டு பாடுமா, பொம்மியும் வந்து பாட்டு பாடட்டும், ரெண்டு பேரில் யார் நல்லா பாட்டு பாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது தாத்தா. ஏன் முடியாதுன்னு சொல்கிறேன், ஏன்னா என்னோடய டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து கிளம்பிட்டாங்க, அதனால் என்னால் இன்னொரு பாட்டெலாம் பாட்டு பாட முடியாதுங்கிறத விஷயத்தை என்னால் எப்பட்றா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னொரு பாட்டெல்லாம் வந்து பாட்டு பாட முடியாது, அப்போனா அவங்க போட்டியிலேருந்து பின் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள் தாத்தா, நான் சூப்பராக வந்து பாட்டு பாடுறேன். அடுத்தது பாத்தியாமா, ராணியே வந்து தயாராக இருக்கா, உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அட கடவுளே, இப்போன்னு பார்த்து இப்படி ஒரு சதியை வந்து பண்ணி எனக்கே ஆப்பு வச்சுக்கிட்டேனேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா இன்னொரு பாட்டு பாட சொல்லும்போது தமனா மாட்டிப்பாங்களா,
இல்லை பொம்மி தான் ஜெயித்தாங்க ராணி தான் ஜெயித்தாங்கங்கிற விஷயத்தை வந்து தாத்தா வந்து அதிர்டியாக சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லுவோம்.